இந்த எலெக்ஷன் தான் மோடியோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளியா இருக்க போகுது. நீ வேணா பாரு. ஓபனிங் சீன்லயே அவமானமா. நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லி இருக்கிறோம். நான் இன்னும் சொல்றேன், 5 ஆண்டுகள் எங்களுக்கு தேவையில்லை. இன்னும் விரைவில் இந்த ஆண்டுக்குள்ளாக எல்லா பணிகளையும் நிறைவேற்றி காட்டுவான். நான் சாதாரண 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 ஸ்டாலின் அல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இங்க பரந்துடக்கூடாது. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். தயவு செஞ்சு அவர் பேசுனதை நீங்க போட்டு காட்டுங்க. அவருக்கு செலக்டிவ் அம்னிஷாவா என்னன்னு தெரியல. பாட் போட்டு பார்த்தாவது அவர் என்ன சொன்னாருங்கிறது அவருக்கு புரியட்டும். நாங்க எதுவும் புதுசா கேட்கல சார், அவர் சொன்னதையேதான் நாங்க திருப்பி செய்யணும்னு சொல்றோம். ஆனா அதையே மறந்துட்டு செஞ்சுகிட்டு இருக்காரு முதலமைச்சர். டோன்ட் வரி, எங்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்கள வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு அனுப்புவாரு. எதிர்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் செய்ய வேண்டாம். அவர் சொன்னதை அவர் செஞ்சாலே எங்களுக்கு போதும். எங்க வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏறிடும். அவருக்கு மட்டும் தான் விடியல் வந்துச்சு. எங்களுக்கு எல்லாம் இன்னும் இருள் சூழ்ந்துட்டு தான் இருக்கு. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தே, நல்ல சவனா, கிளம்பி போவோம். தயவு செஞ்சு இத சொல்லி இனிமேவாவது முதலமைச்சர் முடிச்சுக்கிறாரா பாக்கலாம். தூங்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. முடிச்சுக்கிட்டாவது எங்களுக்கு விடியல தரட்டும். தந்தாருன்னா அவருக்கு கோடி புண்ணியம். இது சில நேரங்களில தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. கஞ்சா ஆட்சி, கஞ்சாவே சாட்சி. ஏன்னா இவங்க வந்து சைனாவோட கைக்கூலி ஆகுறாங்க. நீங்க ராக்கெட் ஏவுதளத்தில் பாத்தீங்கன்னா சைனாவுடைய தேசிய கொடி தான் போட்டாங்க. ஏன்டா இது யார் பார்த்தவள? டேய், உன்ன ஒரு வழி விட விட மாட்டடா. டேய், என்னால முடியாது. அவனே அவனே மோடியும் ஸ்டாலினும் நிக்கிற மாதிரி ராக்கெட்டை போட்டு ஒரு ராக்கெட்ல சீன கொடி இருக்கு. அது சீன கொடினு தெரியாமலே போட்டுருக்கானுங்க. ஏன்னா அவ்வளவுதான் அறிவு. அந்த மந்திரியை சுத்தி இருக்கவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. நீ எங்க வந்து நிக்குது? உங்க முதலமைச்சர் அவங்க எப்படி டீஸ் பண்றான்? சீனா மொழியில பிறந்தநாள் வாழ்த்து சொல்றான். அதாவது நீ சீனாவோட அடியாளுன்றான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு. பெருமைடா எருமை. இந்திய கொடி இருக்கட்டும், சீனா கொடி அங்க இருக்க முடியாதுங்க, அது தப்பு. அதை அவனு நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துறவனுங்க திமுகவோட கை கூலிகள். 200 ரூபாய் ஊப்பி இருக்கான்ல, அவன் தான் அதை நியாயப்படுத்துவான். அறிவே இல்லாம நியாயப்படுத்துவான். இவர் சம்டைம் இவர் கரெக்ட். கர்நாடகாவில போயிட்டு திராவிடன் சொன்னா கண்டிப்பா அடிப்பான் தமிழனை. இந்த தலைவன அடிப்பான். திராவிடம் அங்க பேச முடியாது. யார சொல்ற திராவிடன் கேட்பான். அம்மா, இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்ததிலே கவனம் செலுத்திய திமுக கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரசினுடைய 10 ஆண்டுகால ஆட்சியிலே ஊழல் நடந்திருக்கு. 2004 to 2014 2G கேஸ் உட்பட எல்லாம் சேர்த்து 12 லட்சம் கோடி ரூபாய். அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு கனிமொழி அக்கா பழைய காலம் மாதிரி நினைக்கிறாங்க. மோடி ஐயா அவனுடைய 10 ஆண்டுகால காலத்துல தமிழகத்திற்கு எல்லாம் செய்திருக்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து பேசிட்டே இருக்க எல்லா இடத்துலயும், மருத்துவ கல்லூரியிலிருந்து விமான நிலையங்கள்லிருந்து துறைமுகத்திலிருந்து. நீ இவ்வளவு நாளா கோமால இருந்தடா? எவ்வளவு நாளாச்சு? ஜஸ்ட் 16 வருஷம்டா. ஆனா திமுக இதற்கு முன்பு 1991 எஸ்டி எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிச்சாங்கண்ணா? 2 தானே? 2 ஜெயிச்சாங்க. 2014 எவ்வளோனே ஓட் ஷேர் வாங்கினாங்க? அரௌண்ட் 20%. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி கட்சியை நம்பி வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. பேரம் பேசி இந்த இவங்களை வண்டியில் ஏற்றுங்க, இவங்களை வண்டியில் ஏற்றுங்க. பெஸ்ட் அதனால் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பி இந்தியாவில் ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 1957 அரசியலில் தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சி, கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தல் நின்றுருக்காங்களா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லனா அப்படி ஆட்டு. 1967 ராஜாஜியா வேணும், கம்யூனிஸ்ட் கட்சி வேணும், எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால கனிமொழி அக்கா இவ்வளவு பேசுறவங்க கூட்டணி இல்லாம நாங்க திமுக நிக்க சொல்லுங்க, டெபாசிட் வாங்குறாங்களான்னு பாப்போம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. நாங்கள் தனியா தேர்தல் நிக்க போறோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டி கொண்டு இன்னைக்கு இந்த வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நான் மறுபடியும் சொல்றேன், மதுரைக்கு கீழே
ஒரு சீட்டு திராவிட கட்சிகள் வெல்ல போவது கிடையாது. மதுரைக்கீழ நான் தொடர்ந்து இதை சொல்கிறேன், நான் சொன்ன பேச்சிலேருந்து பின்வாங்க போவது கிடையாது. களம் மாறிவிட்டது. எல்லா பக்கமும் நீங்கள் பாருங்கள், திராவிட கட்சிகள் யாரும் மதுரைக்கு கீழே ஒரு சீட் வாங்க மாட்டாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க, நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சொல்லிருக்காரு, திமுக அழிக்க போறேன். திமுக திரு மோடி அவர்களே, நீங்க இல்ல உங்க தாத்தா வந்தாலும் முடியாது. திமுக நீங்க ராமர் கோயில் கட்டுங்க, மசூதி இடிச்சுட்டு கட்டினீங்கல்ல, ராமர் கோயில் கட்டுங்க. எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் என்கின்ற பேர் இருக்க கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்க கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச பணத்துல படத்துல நடிச்ச ஒரு ஃபெயில்ட் ஆக்டர். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்றது மோடிக்கு சமம் பேசல, மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ள இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. நான் பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்துங்களா? அவர் என்ன தனியா கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா, என்ஜிஓ நடத்தினாரா, இல்ல மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா, இல்ல 20 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கனிமொழி அக்காவின் மீது புது பாசம். இத்தனை நாளாக கனிமொழி அக்கா அவங்க மதிச்சாங்களானே? நான் ஆனஸ்டாக கேட்குறேன், நான் இந்த ஒரு அரசியலை பார்க்குறேன். கனிமொழி அக்கா பாட்டுக்கு தனியாக சுற்றிட்டு இருப்பாங்க. கலெக்டர் போனால் சஸ்பெண்டு, எஸ்பி கூட போனால் சஸ்பெண்டு. கனிமொழி அக்காக்கு யாரும் திமுகவில் ஒத்துழைப்பு கொடுக்கூடாதுன்னு தானே ஆர்டர் திமுக காரங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கனிமொழி அக்கா மேலே பாசம். இப்போ எதுக்கு வந்த? எனக்கு டாடா காட்டவா? இல்லைக்கா போடா. ஓ காட், ஷீ இஸ் ரியலி ஆங்கிரி. அவசர வேலை வந்துச்சுக்கா. கட்சி தலைவர்கள் நிற்கிறாங்கண்ணே, எல்லாம் எப்படி வளர்ந்து நிற்கிறாங்க பாருங்கள், எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். மக்கள் தலைவர்களாக, சக்திகளாக அவர்கள் போதும். தூத்துக்குடியில் யாரை வேண்டுமானாலும் வீழ்த்துவதற்கு 2024 தேர்தல் ரிசல்ட் பாருங்கள். அப்படியே விமல பாஞ்சு குறவளை கடிச்சிட வேண்டியதான். தென் தமிழகத்தை நான் பார்த்து கொள்கின்றேன், எங்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிற வார்த்தையை பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய பொறுப்பு. குறிப்பாக விண்வெளியில மிகப்பெரிய ஒரு நாடாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குலசேகர பட்டணத்தில் நமக்காக ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி கொடுத்து இன்னைக்கு இந்த அமைச்சர் சைனீஸ் பிளாக போட்டு ஆட கொடுத்திருக்கார். இந்தியாவுடைய முதல் ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டியே தமிழ்நாட்டுக்கு தான் வந்துச்சு, ஸ்ரீஹரிகோட்டா கோலிங்க. குடித்து விட்டு தள்ளாடி கொண்டு இரண்டு நபர்கள் அவருடைய கையை பிடித்து தோள்பட்டை அழைத்து வந்து தான் மீட்டிங்லேயே உட்கார வைக்கிறாங்க மத்தியலகன் அவர்களை. அதை பார்த்தோன்னே சதீஷ் தவன் முடிவு பண்ணிட்டாரு, ஓ நம்ம தமிழ்நாட்டுக்கு இதை கொடுக்க கூடாதுன்னு ஆந்திரா கொண்டே ஸ்ரீஹரிகோட்டாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சொன்னானா? டோட்டலா சொன்னானா? செருப்பு பிஞ்சிடும். பிஜேபின்னு ஒரு கட்சி தான் இருக்கு, அதை டிஎம்கே எதிர்க்கிறது, ஏடிஎம்கே இருக்கு, நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க, எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஆள் எதிர்க்கிறான்னா, ஒருத்தர் சொன்னார் 10 பேரை சேர்ந்து 10 பேர் ஒருத்தர் எதுக்குறானா அவனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டார்.